இன்பம் பொங்கிடும் இன்னல் எல்லாம் திண்டிடும் அருள் தந்திடும் இருள் எல்லாம் நீங்கிடும் எந்த உள்ளம் என்னும் மாளிகையில்
அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் 1 திருவசனங்கள் 13-15 மற்றும் 2 23-24 முடிய சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகில் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. திருப்பாடல் 30. ஆண்டவரே உம்மை புகழ்ந்திடுவேன், என்னை கை தூக்கிவிட்டேன். ஆண்டவரே உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டே. Hallelujah.
उणवु कुड़कवं सुन्नार
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை, அவர் வாழும் இறைவன், மரணத்தை நாம் மறிக்க வேண்டும், சாவுக்குள்ளாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவர் படைத்த பொழுது அனைத்தையும் நல்லவை என்றே கண்டார். இயேசு ஒரு தம் சீடர்களோடு பேசும் பொழுது சதுசேயர் மறைநூல் வல்லனர் கேட்ட பொழுது உயிர்ப்பை பற்றிய விவாதம் வந்த பொழுது அவர் சொன்னார், நம் தேவன் வாழும் தேவன், அவர் அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வாழும் கடவுள் என்று சொன்னார். இதையே இன்றைய ஞான நூல் முதல் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தை இறைவன் உண்டாக்கவில்லை, அது வந்தது, அது பிசாசின் ஒரு தீய சக்தியால் வந்தவை. அதனையும் இறைவன் வாழ்வாக ஆக்க வல்லவர். அதையே இன்றைய திருப்பாடலிலே 30 திருப்பாடலிலே நான் என்றும் உம்மை புகழ்வேன், ஏனெனில் இந்த மரணத்திலிருந்தும் உறக்கத்திலிருந்தும் என்னை நீர் கை தூக்கி விட்டீர், பாதாள சிறையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினீர். நம் இறைவன் நம்மை விடுவிக்கும் இறைவன், சாவிலிருந்து நம்மை எழுப்ப வல்லவர். அவருக்கு மரணம் ஒரு உறக்கம் போல என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்டிருக்கிறோம். இன்றைய 2 வாசகத்திலே கொரிந்திருக்கிறது நிருபத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக வாசித்து வருகிறோம். அதிலே நீங்கள் விசுவாசத்திலே சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள், பேச்சு திறமையிலும் சிறந்து ஓங்குகின்றீர்கள், ஞானத்திலே உயர்ந்திருக்கின்றீர்கள், ஊக்கப்படுத்துவதிலே நீங்கள் உயர்ந்தவர்களாக காணப்படுகிறீர்கள், அன்பிலும் சிறந்து விளங்குகிறீர்கள், அதே போல் ஆண்டவருடைய அருளாலும் நிரம்பியவர்களாக காணப்படுங்கள். ஆண்டவருடைய அருள் என்பது ஆண்டவருடைய வாழ்வு. ஒவ்வொரு அருட்சாதனமும் நமக்கு அருள்வது அருள் அடையாளங்கள். அது நமக்குள் ஒரு அருள் வாழ்வை உண்டாக்குகின்றது. வெளி தோற்றம் தான் ஞானஸ்தானத்தின் தண்ணீர், உறுதி பூசுதலின் கரங்களை வைத்து ஜெபிப்பது, வெளி அடையாளங்கள் அருட்சாதனங்களில் இருக்கின்றன. ஆனால் உள்ளே அவைகள் நமக்கு பெரும் இறை வாழ்வை அளிக்கின்றன. இதிலே நீங்கள் ஒழுகுங்கள். இதை இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே தந்தார், சிலுவையிலே இந்த அருள் வாழ்வை பொழிந்திருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோர் அனைவரும் இந்த அருள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்பது 2 வாசகம். அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த உலகத்திலே மரணத்தின் படுக்கையிலே இருந்த ஒரு சிறுமையை இயேசு அந்த மரணத்திலிருந்து எழுப்பியதாக நாம் வாசிக்கின்றோம். அதே போல் ஒரு பெண்மணி 12 வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒரு தீட்டு உடையவள் என்று கருதப்பட்ட அநேக மருத்துவர்களை நாடி அநேக மருந்து மாத்திரைகளை எத்தனையோ விதமான பல ஆண்டுகள் துயரப்பட்டு கண்ணீரிலும் வேதனையிலும் இருந்த ஒரு பெண்ணை இயேசு சுகப்படுத்தினார் என்பதை இன்றைய 2 சம்பவங்களிலே வாசிக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நாம் நோய்வாய்ப்பட்டு நம்முடைய சுவாசத்தின் நிமித்தம் சுவாசப்பை சாவுக்குள்ளாவதையும் மரணம் அடைந்து கொண்டிருப்பதையும் நாம் காண்கின்றோம். நாமும் இத்தகைய வியாதிக்கு உள்ளாக இருக்கின்றோம். இந்த வியாதி எப்பொழுது நம்மை தாக்கும், எப்பொழுது நாம் இந்த வியாதியினால் இன்னலுருவோம் எதுவுமே தெரியாது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கின்றோமா தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த
யாயிர் என்ற ஒருவனின் அவன் ஒரு ஜப கூட்டத்திற்கு தலைவன், ரொம்ப நல்ல மனிதன். அவன் இயேசுவை அணுகிய போது அவனோடு இயேசு செல்கின்றார், நான் வருகின்றேன் என்று சொல்லி செல்கின்றார். அங்கே மரணத்தின் ஒரு காட்சி, மக்கள் ஓலமிடுவதையும் மிக துயரத்திலே கூக்குரலிடும் சத்தங்களை நாம் இந்த நாட்களிலும் கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் மரணம் ஏற்பட்ட குடும்பங்களிலே இத்தகைய அழகையும் ஓலமும் இன்றும் காண்கின்றோம். இயேசு அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, சிறுமி உறங்குகிறாள், அவளை நான் தூக்கத்திலிருந்து எழுப்பப் போகிறேன். பிரியமானவர்களே, தினந்தோறும் நாம் உறங்க வேண்டும். என்ன வேலை செய்தாலும், எவ்வளவு கடினமான உழைப்பை மேற்கொண்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 8 மணி நேர உறக்கத்தின் நேரங்கள். இந்த நேரத்திலே நம்முடைய உடல் மீண்டும் வலிமை பெறுகிறது, மீண்டும் நம்முடைய நோய்கள் மறைந்து அடுத்த நாளுக்கு தேவையான வலிமை ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் உறங்கவில்லை என்றால் 2 நாட்கள் நம்மால் எதுவும் செய்யலாது. உறங்க வேண்டும் மனிதன். இயேசுவுக்கு மரணம் இப்போ ஏற்பட்டது என்று கூறிவிடுகிறார். கடவுளுக்கு மரணம் என்பது நாம் உறங்கும் தருவாயில் இருப்பது போல, அவர் நம்மை ஒரு நாள் மரணத்திலிருந்து எழுப்புவார். ஏனெனில் அவருக்கு அது ஒரு தூக்கம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம். ஒரு 12 வயது சிறுவன் காலமானான், மறைத்து போனான், ஒரு பாம்பு கடித்ததால். வை எழுதிராஜ குருவானவர் அவருடைய பிரசங்க புத்தகத்திலே இதை எழுதுகிறார். அந்த தாயார் இவருடைய காலை பிடித்து கொண்டு, லாசரையை உயிர்ப்பித்த ஆண்டவர் என் மகனையும் உயிர்ப்பிக்க மாட்டாரா என்று கதறினார் என்று கூறுகிறார். அப்பொழுது இவர் சொல்லுகின்றார், என்னால் ஜபிக்கத்தான் முடியும், லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவரே, இந்த சிறுவனையும் நேர் உயிர்ப்பித்து அந்த மோட்ச வாழ்க்கை இவருக்கு தாரும் என்றே தான் நம்மால் சொல்ல இயலும். படுக்கையில் இருப்பவர்களை எழுப்பத்தான் நம்மால் இயலும். ஆனால் மரணத்திற்கு பின் கடவுள்தான் நம்மை எழுப்ப வல்லவர். எல்லா மருத்துவர்களும் கைவிடும் பொழுது கடவுள்தான் நம்முடைய கடைசி கதி, கடவுள்தான் நம்மை முற்றிலும் சுகமாக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய எல்லா அங்கங்களையும் நம்முடைய உருவாக்கியவர், தாயின் உதரத்திலே நம்மை உருவாக்கியவர் அவரே என்று நாம் இன்று இறைவனோடு சரணடையலாம். இவர்களுடைய விசுவாசத்தை இன்று பாராட்டுகின்றோம். அந்த ஜபக்கூடத்தின் தலைவன் தன்னுடைய உயர்ந்த நிலையை எல்லாம் விட்டு விடுகிறான். நீர் வந்து உம்மால் கூடும் என்று சொல்லுகிறான். இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன் என்று இப்பேற்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை செய்திருக்கிறார். ஒரு ஒரு குருவானவருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தது, மக்கள் இந்த பூசை உடையை தொடுவார்கள், இதே விசுவாசத்தோடு தொட்டு அநேகர் சுகமடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். மரணத்திலும் எப்பேற்பட்ட ஒரு ஆறுதல் நமக்கு உண்டாகும் என்றதென்றால், மரணத்திற்கு பிற்பாடு அவர்கள் கடவுளோடு இழைப்பாட செல்கிறார்கள் என்ற விசுவாசம் மக்களை ஆட்கொள்கின்றது. இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்ம விட்டு பிரிந்தவர்கள், நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்ம குழந்தைகள், ஆனால் அவங்க தான் பரலோகத்தில் இருக்கிறாங்க. நாம் அறிந்த பிற்பாடும் எனக்காக ஜெபிக்க அநேகர் இருக்கின்றார்கள், எனக்கு நல்லடக்கம் புரிவார்கள், நான் கடவுளோடு செல்வேன் என்பது தான் நம்முடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் விசுவாச அறிக்கை. இந்த விசுவாசத்தை இந்த கஷ்டமான கொடிய வியாதியின் மத்தியில் வாழ்ந்து வரும் இந்த கஷ்டமான நேரத்திலும் அறிக்கை செய்ய இறைவன் நம்மை அழைக்கிறார். இந்த விசுவாச அறிக்கை நாம் இன்று செய்வோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம்
நாட்சியில் பாடுபட்டார் கல்லறை ஒன்று அநேக வேலைகளை குறையும் குடும்பத்தார் பங்கு மக்கள்
எல்லாரையும் கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அக்களிப்புடன் பாடுவதாவது. ஹோசானா, 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 தூய நல்லே சுவே ஹோசானா, தாவீதின் மகனே வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் வாடவிட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எனக்காக பிறந்த இயேசுவே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக இறந்த மேய்ப்பரே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக உயிர்த்த வணங்கி ஆராதிக்கின்றோ. ஆராதனை ஆராதனை தேவாமே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உம கூடியம் புரிய தகுதியுடையவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்தருளும். எல்லா மறைத்தோருக்காக ஜெபிப்போம். மறைத்த பெற்றோர்கள், மறைத்த குடும்பத்தார், உற்றார் உறவினர், மறைத்த குருக்கள், கன்னியர்கள், உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயால் மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமரலும் மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் அன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் அமக்குரியதே. இரண்டாம் அலை சென்று மூன்றாம் அலை வருவதாக கூறுகின்றார்கள். ஆண்டவரே, எங்கள் உயிரை காத்தருளும் என்று வேண்டும் பொழுது நம்முடைய நோய் பிணிகள் அனைத்தையும் ஆண்டவரோடு அறிவித்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம்.
மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவகை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமென். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இறக்க வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இறக்க வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதியை தந்தார். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே இந்த திருவிருந்துக்கு நம்மை அழைத்தவர். இத்திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவில்லை, எனது அம்மா நலமுடையும். நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு
என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்ற வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா மக்க நன்றி. பிறப்பிடம் நீயே தேவன்